jungle. குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, இந்த வாரம் எல்லாரும் ஸ்டோரி கேட்க ரெடியா இருக்கீங்க? ஓகே, ஸ்டோரிக்கு போகலாமா? இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்எப்பா இருக்காங்கல்ல, எஸ்எப்பா நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காங்க. அந்த அற்புதத்துல ஒரு அற்புதம் நம்ம பார்க்கலாமா? என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி சொல்ல போறேன், அதை நீங்க செய்யறீங்களா? என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னா, எல்லாரும் கண்ணை திறந்து கிளாப் பண்ணுங்க. கிளாப் பண்ணிட்டீங்களா? ஜம்ப் பண்ணுங்க. ஜம்ப் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பைபிள் ரெடியா வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்களா இல்லையா? யாராச்சும் எடுத்துட்டு வராம இருந்தீங்க அப்படின்னா, எல்லாரும் ரெடியா எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம். பைபிள் இல்லாதவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏதாச்சும் ஒரு புக்கு நீங்க எடுத்து வச்சுக்கோங்க, சரியா? அதுல இருந்து ஒரு லைன் இருக்கு இல்லையா, ஒரு வரி, அந்த வரியை நீங்க படிங்க பார்க்கலாம். எனக்கு படிக்க தெரியாதக்கா அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா படிக்கலாம். இல்லை, உங்களோட ஸ்கூல் புக்ஸ், எல்லாருமே குட்டி பிள்ளைங்க தானே, குட்டி பிள்ளைங்க எல்லாரும் ஸ்கூல் புக் வச்சுருப்பீங்க, அந்த ஸ்கூல் புக்கை வச்சு படித்து பாருங்கள், சரியா? ஒரு லைன் படித்து பாருங்கள். இப்போ எல்லோரும் எந்த உதவியால் நம்ம படிக்கிறோம், நமக்கு நல்லா கண்ணு தெரியும், அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த லைனை படிக்கிறோம், பைபிள் வசனத்தை படிக்கிறோம், சரியா? இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கண்ணை மூடிட்டு அதே மாதிரி பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு லைன் படிச்சிருப்பீங்க, அதுக்கு நெக்ஸ்ட் லைன் படிங்க. அதே லைனை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, ஆல்ரெடி எனக்கு தெரியும் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிப்பீங்க. அதுக்கு நெக்ஸ்ட் லைன் நீங்கள் படித்து பாருங்க பார்க்கலாம், கண்ணை மூடிட்டு. உங்களால் படிக்க முடியாது தானே, அதனால இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்ணு தெரியாதவங்களை பற்றின ஒரு ஸ்டோரி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். புரிஞ்சுதா? ஓகே, பைபிளில் ஒரு ஸ்டோரி இருக்குது. என்ன ஸ்டோரி அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு எஸ்எப்பா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கண்ணு தெரியாதவங்களுக்கெல்லாம் பார்வையடைய வச்சுருக்காங்க. ஓகே, அவருடைய தயவுனால் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எஸ்எப்பா அவங்களுக்கு கண்ணு தெரிய வச்சுருக்காங்க, நடக்க முடியாதவங்கள நடக்க வச்சுருக்காரு, என்னென்ன வியாதிகளோடு இருக்காங்களோ எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எஸ்எப்பா குணமாக்கியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், சரியா? அவரோட ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா, எரிகோ, சரியா? அந்த கண்ணு தெரியாத இருக்கார் இல்லையா, அவருடைய ஊர் என்ன அப்படின்னா எரிகோ. அந்த ஊருக்கு யார் வராங்க அப்படின்னா, எஸ்எப்பா வராங்க. எஸ்எப்பாவும் அவருடைய சீஷர்களும் வர்றாங்க. அந்த கண்ணு தெரியாதவரோட பேர் வந்து என்ன அப்படின்னா, பர்திமேயு, சரியா? எல்லாரும் சொல்லுங்கள் அவருடைய பேர் என்ன அப்படின்னா, பர்திமேயு. ஓகேயா? அவருக்கு ரெண்டு கண்ணுமே என்னாச்சு அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே தெரியாமல் போச்சு, அதனால அவருக்கு எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது. நம்மளாம் நிறைய வேலைகள் செய்வோம் இல்லையா, நமக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் வேணும், நம்ம ட்ரெஸ் நீட்டாக போடணும், இல்லை நம்ம தலை சீவணும் அப்படின்னாலும், நம்ம கண்ணு நமக்கு நல்லா தெரியறதுனால நம்மளே நம்மளோட வேலைகளை செஞ்சுக்குவோம். ஆனால் அவருக்கு வந்து என்ன பண்ண முடியாது, தன்னுடைய வேலைகளை தானே செய்ய முடியாது, அவருக்கு அடுத்தவங்களோட உதவி தேவைப்படும், சரியா? அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு அப்படின்னா, அந்த ஊரில் வந்து பிச்சை எடுத்துட்ருக்காரு. பிச்சை எடுக்கிறவங்கள பார்த்தா நமக்கு கஷ்டமாக இருக்கும்ல, கண்ணு தெரியாதவங்க நிறையா பேர் பிச்சை எடுக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் தானே, அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கள்ல. அதே மாதிரி இவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பர்திமேயும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு, சரியா? அந்த ஊருக்கு யார் வராங்க அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன், எஸ்எப்பாவும் அவருடைய சீஷர்களும் வர்றாங்க. வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து எஸ்எப்பா வராரு, எஸ்எப்பாவும் அவருடைய சீஷர்கள் வராரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இதை யார் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, பர்திமேயும் உட்காந்துட்டு பிச்சை எடுத்துகிட்டே கேட்டுட்டு இருக்காரு. இவருக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு, நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, எஸ்எப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தார். அதனால என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அங்கேயே உட்காந்துட்டு எஸ்எப்பா எனக்கு இறங்குங்க இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. எஸ்எப்பா வர்றதுக்கு முன்னாடி என்ன, அவர் காதில் தான் கேட்குறாரு எஸ்எப்பா வர்றாருன்னு. அப்பிருந்தே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, கத்த ஆரம்பிச்சிட்டாரு, எஸ்எப்பா எனக்கு இறங்குங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அப்போ எஸ்எப்பா வர்றாங்க. எஸ்எப்பா என்ன பண்றாரு, அவரோட சத்தம் கேக்குது, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா ஜனங்கள்கிட்டையும் கேக்குறாரு. அதுக்கு அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவன் பேர் வந்து என்ன, பர்திமேயு, அவன் வந்து சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு கண்ணு தெரியாது, அதனால அவன் வந்து கத்திட்டு இருக்கான், அவனுக்கு டெய்லியும் இதே பொழப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அசட்டையாக சொல்லிடுறாங்க. அதை கேட்கும்போது எஸ்எப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு.
ஓகேயா? கண்ணு தெரியாதவங்களெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கிண்டல் பண்ணக்கூடாது, சரியா? அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னா உதவி செய்யணும். அவங்கள வச்சு நம்ம கிண்டல் பண்ணி நம்ம சிரிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து தப்பு. இனிமேல் நம்ம அந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது, சரியா? அப்போது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஜனங்கள்கிட்ட ஏசப்பா வந்து சொல்கிறாரு. உடனே அங்கே இருக்க ஜனங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கவங்க, அங்கே இருக்க ஜனங்கள் அப்படின்னா அங்கே இருக்கவங்க, ஓகே, அவங்க போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பர்திமேயு போயிட்டு ஏசப்பா கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. உடனே ஏசப்பா கிட்ட வந்தோன்னா பர்திமேயு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது, ஓகேயா? சந்தோஷப்பட்டவுடனே ஏசப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா உனக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து பர்திமேயு பார்த்து கேட்குறாங்க. அப்போது பர்திமேயு என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஏசப்பா உங்களை நீங்கள் வந்து மிகப்பெரிய அற்புதர், உங்களை வந்து நான் பார்க்கணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை பார்க்கணும், அதான் நீங்கள் என்னை பார்த்துட்டீங்கல்ல, நீங்கள் என்னை டச் பண்ணிட்டீங்கல்ல, அது போதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாங்க. உடனே இல்லை ஏசப்பா, என் ரெண்டு கண்ணால் வந்து உங்களை பார்க்கணும், உங்களை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஏசப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவருக்குள்ளே இருந்த விசுவாசம் தான் இதை வந்து கேட்க வச்சுச்சு, சரியா? என்ன அப்படின்னா இவ்வளோ பெரிய அற்புதர் நமக்கு நம்ம ஊருக்கு வர்றாரு, நம்ம கூட இருக்காரு, இவரை வந்து பார்க்காம இருந்தால் எப்படி, எனக்கு கண் இருந்தால் நல்லா இருக்குமே, இவரை போய் பார்க்கணுமே அப்படிங்கிற ஆசையில் தான் போயிட்டு ஏசப்பா கிட்ட கேட்டார். அந்த ஆசையினால தான் என்ன பண்ணார், ஏசப்பா வந்து பர்திமேயுக்கு கண்களை பார்க்க வச்சார், சரியா? பர்திமேயுடைய கண்களை ஏசப்பா பார்க்க வச்சார். இதனால் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, சரியா? அவர் கண்களை பார்த்த உடனே என்னாச்சு அப்படின்னா பர்திமேயும் என்ன பண்ணிட்டாரு, என்னுடைய பார்வையை ஏசப்பா சுகமாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா எங்கெல்லாம் போனாரோ அவர் கூடையே சேர்ந்து பர்திமேயும் அவரோட கிளம்பி போயிட்டார், சரியா? இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஏசப்பா கிட்ட நம்ம வந்து அவர்கிட்ட ஆசையாகவும் அவர்கிட்ட நம்பிக்கையாகவும் நம்ம எது கேட்டாலும் கண்டிப்பாக ஏசப்பா நமக்கு வந்து செய்வார் தானே. அதனால தான் நம்ம இன்னைக்கு என்ன வசனம் கற்றுக்க போகிறோம் அப்படின்னா உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. திரும்பவும் சொல்லலாமா? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எங்கே இருக்கு அப்படின்னா மார்க்கு 10:52, சரியா? இந்த வசனத்தின்படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏசப்பா கிட்ட ஆசையாகவும் விசுவாசமாகவும் நம்பிக்கையாக, விசுவாசம்னா நம்பிக்கையாகவும் அவர்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக ஏசப்பா நமக்கும் என்ன பண்ணுவார், அற்புதம் செய்வார், சரியா? இப்போ எல்லோரும் நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? எல்லோரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, உம்மை துதிக்கிற ஆண்டவரே ஏசப்பா, உம்மை சோத்தரிக்கிற தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே ஏசப்பா எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தந்த ஆண்டவரே ஏசப்பா அந்த கதையின்படி எங்களுக்கு ஆண்டவரே ஏசப்பா உம்மிடத்தில் நாங்கள் எது கேட்டாலும் ஆண்டவரே உம்மிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயும் உம்மிடத்தில் ஆசையுள்ளவர்களாயும் நாங்கள் கேட்க எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, உம்மிடத்தில் உண்மையாக இருக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை தாருங்க ஏசப்பா. எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே ஓகே குட்டீஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் என்ன பண்ணணும், மற்றவங்களை பார்த்து மற்றவங்களுடைய குறைகளை பார்த்து நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது, எல்லாத்துக்கும் நம்ம உதவி செய்யணும், சரியா? ஓகே குட்டீஸ், பாய்.